வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் பேர் இங்கேதான். ஒரு வாழ்க்கையை கொண்டு நடாத்துவதற்கு கட்டாயமாக வாழ்வாதாரம் ஒரு மனிதனை பொறுத்தவரையிலே மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. இந்த இராணுவத்தினருடைய உயர் பாதுகாப்பு வலயத்திற்குள் முடக்கப்பட்ட இடங்களிலே வந்து வாழ்வாதாரத்துக்காக மக்கள் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இடம்பெயர்ந்து மீண்டும் தங்களுடைய சொந்த இடத்திற்கு வந்த மக்கள் தினமும் ஒருவேளை சோற்றுக்கு இந்த வாழ்வாதாரம் என்ற ஒரு விஷயத்தாலே வந்து அல்லல் பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை வந்து கேள்விக்குறியான ஒரு விடயமாகத்தான் இருக்கிறது. எத்தனையோ வளங்கள் இருந்தும் வந்து அதை சரியாக பயன்படுத்த முடியாமல், அதை மாற்றியமைக்க முடியாமல் தினந்தோறும் யோசித்து கொண்டு தான் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்படியாக நாங்கள் இன்றைய தினம் அண்மையில் விடுவிக்கப்பட்ட மயிலிட்டியினுடைய ஒரு சிறிய பகுதியிலே தான் என்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். எனக்கு பின்னால் இருக்கின்ற இந்த சிறிய படகுகள் வந்து இவர்களுடைய வாழ்வதற்காக அண்மையிலே, அதுவும் அந்த மக்களினுடைய கோரிக்கைகளுக்கு இணங்க வழங்கப்பட்ட சிறிய படகுகள் தான். அதில் அந்த இடத்திலே சிறிய பிள்ளைகள் கூட என்று விளையாடி கொண்டிருக்கிறார்கள். சரி, நாங்கள் ஒரு குடும்பத்தை சந்தித்தோம், அந்த குடும்பத்தினரிடம் கொஞ்சம் கேட்டு பார்க்க போன்றோம், அவர்கள் என்ன சொல்ல போகிறார்கள் சொல்லி. சரி, அதை அவற்றையெல்லாம் அறிந்து கொள்ள நிகழ்ச்சியுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். பாதைகள் முடியாமல் நீண்டன, பயணங்கள் தொடர்ந்தன, ஒருவேளை சோறு கேள்விக்குறியானது, வாழ வழியற்று போனது, வாழ்க்கை பயணம் திசை மாறியது, கனவுகள் பாதியில் முடிந்தன, யுத்தம் அது ஒன்று அத்தனை ஆயிரம் சிதைவுகளுக்கும் காரணமானது. மயிலிட்டியின் பிள்ளையார் வீதி கிராமம் மயிலிட்டி கடலெண்ணையின் ஆர்ப்பரிப்பில்லாத அரவணைப்பில் உறங்கிக் கொண்டிருக்கிறது. கிடைக்கின்ற மீன் வளங்களை நம்பி வாழ்க்கை அழகாக ஓடிக்கொண்டிருந்தது. மயிலிட்டியில் ஒரு குறிப்பிட்ட பகுதியிலேயே நிறைந்த குடியிருப்புகள் இருந்தன, மீன் வளங்கள் நிறைந்திருந்தன. இவையெல்லாம் இருந்தன யுத்தமும் மக்களை ஆட்கொள்ள முதல். இப்போது மீள குடியமர்ந்து தற்காலிக குடிசைகளிலும் அரைகுறை வீட்டு திட்ட வீடுகளிலும் அல்லல் பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்கள் வாழ்வாதாரத்திற்கான அடிப்படை வசதிகளின்றி தினமும் ஒருவேளை சோற்றை கூட ஒழுங்காக உண்ண முடியாமல் வாழும் அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. அவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கும் ஒருவரின் உள்ள குமுறல் எவ்வாறு இருக்க போகிறது? அண்மையில் விடுவிக்கப்பட்ட மயிலிட்டியினுடைய ஒரு பகுதியிலே தான் இப்பொழுது நாங்கள் நின்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த மயிலிட்டி கடலை நம்பி பல்வேறு குடும்பங்கள் அந்த நாட்களிலே இந்த இடத்திலே இருந்தன, இப்பொழுது வீடு திட்டங்களை வழங்கியிருக்கிறார்கள். இவர்களுடைய வாழ்வாதாரம் வந்து மீன்பிடி தொழிலான். இந்த இடத்திலேயும் பாருங்கள், இவர் வந்து வலை பின்னிக் கொண்டிருக்கிறார். சரி, அமைதியாக இருந்து பின்னிக் கொண்டிருக்கிறார், என்ன சொல்ல போகிறார்னு சொல்லி அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். இல்லை, முதல்ல வந்து இந்த இடம்பெயர்ந்து போன அனுபவங்கள் ஐயா, அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்க. மேடத்து வந்து இப்போ உங்களுக்கு வீட்டு திட்டமெல்லாம் தந்துருக்கிறேன் தானே, இப்போ உங்களோட வாழ்வாதாரம் எப்படி எல்லாம் போகுது எங்களுக்கு சொல்லுங்க மாமம். நாங்கள் 1990 பின்னேற 4 பலாலி இராணுவம்லேருந்து இராணுவம் ஆரம்பித்ததுலேருந்து நாங்கள் உடனடியாக வெளியேறி விட்டோம். என்னடா 3 2 பொம்மர் அந்த நேரம் பொம்மை தான் இருந்தது. அப்போ அடிச்சு தண்டால் பின்னேற 4:30 தான் துவங்கினது. என் ஆக்கிரமே துவங்கினது. அப்போ எல்லாம் விட்டு விட்டு அந்தந்த இப்படியே விட்டு விட்டு விடுது விடுத்தோடு கூட நாங்கள் போய் போக அடிச்சதில் மின்சார கம்பியெல்லாம் வந்து வெளிச்சம் இல்லை, ரோட்டு முழுக்க க்ரௌட். அப்படியே போய் வேலியில் அறிவுலியை போய் 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 போகிற வழியிலேயே எங்களோட உறவினர்களை கன வீரர்களும் தான் போகும். நாங்கள் ஒன்றும் செய்யலாது போய் அப்படியே போய் நாங்கள் அங்கே இஸ்கந்தாப்பள்ளிக்கலாம். நாங்கள் சொன்னாங்க இஸ்கந்தாப்பள்ளிக்கணும், அங்கே நாங்கள் போய் தங்கிட்டு நாங்கள் அதில் 2 இருந்தால் வீடுக்கு இராணுவம் முன்னேறி வந்து ஃபேக்ட்ரிக்கு வந்து விட்டான். காங்கந்துரை ஃபேக்ட்ரிக்கு வந்தால் போல பிறகு பார்த்தோம் அங்கே இருக்கலான்னு விட அப்படியே வெளிக்கிட்டு போய் வடமராஜிக்கு போய் வடமராஜியில் சுப்பர் மடம் அப்படி இருந்து பிறகு அங்கே ஒரு ஞாயிறுமாதிரி இருந்துவிட்டு பிறகு அங்கேயும் தாக்குப்பிடிக்கான தான் அங்கே போனாங்க. வன்னிக்கு வன்னியில் போய் அங்கே இருந்தால் அங்கே நிறுவனங்கள் போட்டு ஓலியால் மேஞ்ச கொட்டுகள் இருந்தது. இந்த இருந்து விட்டு ஜனங்கள் வெளியே போன கொட்டுகள் இருந்தது. அதில் ஒரு கொட்டில் நாங்கள் இருந்தோம். இருந்து இதண்டு கொண்டு வந்தால் செல்லடியாது, இது பல இதுவும் சரியான தாக்கம்தான். இனி பெருமானம் இல்லை, சாப்பாட்டுக்கும் சரியான கஷ்டம். அப்படி இருந்து கொண்டு இருக்க அப்போ இதுக்கு முதல் வடமராஜியில் போய் சிவனுடைய இருந்தவர்கள் தான் சுனாமி அடித்தோம். போட்ட கொட்டில் கடலில் இல்லாத உள்ள இருந்தது தான் பிறகு நாங்கள் வடமராஜி அங்கே போனது. வன்னிக்கு அங்கே போய் அங்கே இருந்தால் அந்த கொட்டிலுக்கு இருந்தால் வருமானம் உண்டு இல்லை. அப்போ அந்த கிடந்த பழம் நெற்றுகளை தான் அந்த கரை வழியை கொண்டு போய்
படுத்து 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 இந்த நண்டு கழுதுகளை பிடிச்சி பிடிச்சி தான் நண்டு நண்டாடு 150 ரூபா எடுத்து எடுத்து நாங்கள் எங்களை வைத்து மீன்பிடி தொழில் தான் இங்க செய்த நீங்க ஆரம்பத்துல அப்ப உங்களுக்கு அந்த தொழிலை விட்டா வேற தொழிலும் உங்களுக்கு அந்த பழக்கப்பட்டிருக்காதானே வடராஜில இருந்த பொழுது செஞ்சில் வச்சங்கம் உதவி செய்தோம் போய் நாங்கள் நெல்லி அடையில அப்போ போய் நாங்கள் இப்படி இப்படி எப்படி வந்து இடம்பெயர்ந்து இப்படி இருக்கிறோம்னு அவர் என்ன தொழில் செய்கிறோன்னா நாங்கள் சொன்னால் நாங்கள் பெரம்பதியை மீன்பிடி தொழிலான அவர் சொன்னார் நாங்கள் ஐயா நாங்கள் இந்த விவசாயம் சம்மந்தப்படுதான் இந்த விதைகள் இருக்குது கவுப்பி பயறு மற்ற இது இப்படியான விதைகள் இருக்குது அந்த விதையை தான் தான் நீங்கள் அதால் உற்பத்தி விளைஞ்சு அதால் வர இதை நீங்கள் எடுத்து செய்யணும் நாங்கள் எங்களுக்கு அனுபவம் இல்லை எங்கள்கிட்ட கடத்தொழில் எங்களுக்கு அனுபவம் இல்லைன்னோட என்ன அப்போ அதுக்கு மேலே ஒன்றும் செய்யலாது தனியாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோட நாங்கள் திரும்பி வந்துவிட்டோம் அந்த நாட்களில் வந்து இந்த இடங்களெல்லாம் எப்படி ஐயா இருந்தது இப்போ நீங்கள் உங்களோட காலத்தில் நீங்கள் இருக்கேங்க 1990 நாங்கள் இடம்பெயர்க்க முதல் பிள்ளை சிங்கப்பூர் ஒத்த நிலையில் எங்களோட மயிலட்டி இருந்தது காரணம் என்றால் மேல் மாடி அந்த ரோட்டு நீளத்தில் மேல் மாடிகள் கடைகள் இதுகள் கட்டுறதுக்கு இடம் இல்லை அப்பளத்தில் இருக்கமாக இருந்து சிங்கப்பூர் நிலையெல்லாம் இருந்தது இப்போ பிற 1990 நாங்கள் இடம்பெயர்ந்து போட்டு வேறு எல்லாம் இடிச்சு அழிச்சு துளைச்சு சின்னாபினமாகி இன்றைக்கு சிதஞ்சு நீங்கள் வந்து பாத்திரப்பீள் வார வழியில் எதுனுக்கு அப்போ நாங்கள் பிற இப்போ வந்து 1.5 வருஷம் போன ஆடியில் விட்டோம் இப்போ 1.5 வருஷம் எங்கள் நாங்கள் முதல் ஊரணியை விட்டவங்க பிறகு இஞ்சாலை விட்டவங்க எங்களை மயிலடி மேற்கு பக்கத்து அப்போ எங்களுக்கு 13 வீடு திட்டம் 13 குடும்பம் தந்தார் அந்த அங்கத்தோ கூண்டாங்களுக்கும் அந்த வீடுக்கமை இல்லாமல் இருந்தாங்களுக்கும் தந்தார் தந்தால் நாங்கள் அதை சொன்னால் 8 லட்சத்தில் எங்களை வீடு கட்டி நாங்கள் ஒன்றும் முடியாது ஏன்னா நாங்கள் 27 வருஷமாக இடம்பெயர்ந்து இருந்த எல்லாம் வித்து கித்து தின்னு சாப்பிட முடிஞ்சு இப்போ சாப்பாட்டுக்கு நாங்கள் திண்டாடி கொண்டுக்கிறோம் அவனு இதெல்லாம் பின்ன இப்போ வந்த காசுலேயே அவங்களுக்கு ஒதுக்கி தந்து கிடக்கு பிரதேசிகளை சொன்னவை தெல்லிப்பிள்ளை பிரதேசம் உரங்கிழமை கூட்டத்தில் நான் கேட்க சொன்னேன் இருக்குது காசு மேலதிகமாக கூட வந்தால் மேலதிகமாக தான் தரேன் இதையே இருக்கும் இதை விட்டால் அப்புறம் அவங்களுக்கு இனி எப்பப்போ வருது தெரியாது நாங்களும் வீடுல தானே இருக்கு சாரிக்க வேண்டு வீடு எடுத்தால் ஒன்றும் செய்யலாம் போச்சு அட்டியோ அத்தைகளை வாசு போய் 8 லட்சம் தந்தாவே 7 லட்சத்தி 75 தாங்களை தந்திருக்கேன் 20 பிடிச்ச வச்சுக்கிறேன் கரியர் பாதுகாப்பு அவை அனுமதி அஞ்சாதான் சேட்டுக்கு தந்தால் தான் மிச்ச கவிதை எல்லாம் வந்ததில் அதை பிடிச்சி வச்சுக்கிறேன் சரியாக 16 லட்சம் 17 லட்சம் பிடிக்குது அந்த வீட்டு முழுமையாக அவையின்ற பிரமாணப்படி கட்டுறதுக்கு தான் மேலதிகமாக கட்டையில் விசாரிக்காமல் அவையின்ற பிரமாணப்படி கட்டுறதுக்கு எங்களுக்கு தந்தது காசுக்கு மேலாள முடியுதானே ஆமாம் ஆமாம் இப்போ இந்த நிலகதவு வைக்கிறதுக்கு அவை தார காசை விட அதே அளவு காசு நாங்கள் போடுவோம் கோப்பியத்துக்கும் அயுள்தார காசை விட நாங்கள் மேதனை வந்து காசு போடணும் எல்லாத்தையும் வந்து ஒரு கடனாளியாக தான் நிற்கிறீங்க வீடு உள்ளவன் இருக்கலாம் வீடு இல்லை நாங்கள் என்னது அந்த இதெல்லாம் நாங்கள் அதை ஏற்று தண்டது இன்றைக்கு கடனாளியாக தான் இருக்கிறோம் ஒன்றும் செய்ய முடியும் மற்ற இங்கே வந்து நாங்கள் இப்போ 15 மாதமாகுது போன ஆடிகிட்ட பேரங்க இப்போ 15 மாதமாவது இன்னும் வாழ்வாதாரத்துக்கு எங்களுக்கு ஒன்றும் செய்தால் நாங்களும் அழுத்தம் கொடுத்து கொண்டு தான் இருக்கோம் எல்லார்டையும் அழுத்தம் கொடுத்துருக்குறோம் எங்களோட எம்பி மேயர் மந்திரி மேயர் இது எல்லார்டையும் அழுத்தம் கொடுக்குறோம் எங்களுக்கு ஒன்றும் செய்தால் இப்போ ஜி அனுப்பி எங்கள் இதில் போட்டுக்கொண்டு இறக்கிடா வெறும் போட்டுக்கணும் முதல் வேலை தாரண்டோ நாங்கள் அதே இருக்க இல்லை வேலையை கொண்டு கடலில் மீன் பிடிக்கலாது அப்போ அவ என்னண்டா கொடுத்த வேலையை வித்து போனோம் நான் ஜனம்பிக்கத்தான் போனோம் வயது பசியில் தலையை கவிச்சு தலைணி மாதிரி படுத்துக்கொண்டு எங்களோட வயது பசி மாறாது விற்கத்தான் வேணும் நீங்கள் போட்டு இங்கே தரங்க இல்லை பிளாஸ்டிக் மருந்து தரங்க விடுகிட்ட எங்கள்கிட்ட இருக்கங்க அழுத்தங்க என்னவோ தான் இப்போ போட்டுக்கொண்டு வந்து இதில் 6 போட்டுக்கொண்டு விட்டு கிடக்குது நெட் பெரிய இல்லையா நெட் வந்தால் நாங்கள் இப்போ போட்டு இங்கே தரங்க இங்கே நாங்கள் முந்தி இருந்து வலி எழுதுகள் கொஞ்சம் கிடக்கொண்டோ இது என்னன்னா இல்லை எனக்கு உரிமைக்கு தந்த எங்களுக்கும் ஜோலியிலோ உங்களுக்கும் பிரச்சனை இல்லைன்னா அது சரி நீங்களும் இன்னும் ஒரு மாதம் செல்லும் போலோட அவ்வளோ உங்களை தாக்கு பிடிக்க இல்லாது மாரி வந்தாங்க அலையோடும் பெரிய அலையோடும் தொழில் செய்ய இல்லாது அப்போ அந்த இதில் நாங்கள் என்ன சொல்ல வார புதன்கிழமை நாங்கள் போட்டிங்கும் தவறாக கேத்து ஒழுங்க செய்கிறோம் பிறகு நெட் வந்தால் அப்படி நெட்டை தவற உண்டு சொல்லிவிட்டு நேர் வந்த விழிச்சோண்டு இப்போ வந்து பொறுப்புல விடங்கிறதுக்கு ஓ மையா நாங்கள் அப்படி தான் இப்போ செய்ய போகிறோம்னு சொல்லிவிட்டு போனேன் நீங்கள் ஒரு கடல் தொழிலாளி என்ன இங்கே மயிலட்டியில் ஒரு கடல் தொழிலாளி அப்போ அந்த காலப்பகுதியிலே நீங்கள் வந்து கடலில் மீன் பிடிச்சிருப்பீங்க இப்போயும் பிடிக்கிறீங்க தானே இப்போ பிடிக்கிறீங்க தான் இப்போ எங்களுக்கு மீன்பிடி வேணும் கொடிய போகிறேன் அப்போ உங்களோட வாழ்வாதாரம் என்ன இப்போ வாழ்வாதாரம் என்ன இப்போ தான் இப்போ நான் உங்களை திருப்பி கேட்குறேன் அவங்க வாழ்வாதாரத்துக்கு எங்களுக்கு என்ன செய்தான் தேவை இல்லை
எப்படி வாழ்க்கை நடாத்துவதா? நானும் உங்களை தான் நான் அதுங்க கேட்கணும், அரசாங்கம் தான் கேட்கணும். இப்போ எங்களுக்கு போராலே கொடிய போராலே அழிஞ்சால் அழிவு நஷ்டம் தரையில் அது தர வேணும். எங்களோட தொழில் இது நஷ்டத்து வேணும். எங்களோட வீடு வாயில் இடிச்சு எல்லாம் கொட்டி எங்களோட எல்லாம் அழிஞ்சதுன்றதுக்கு நியாயமான நஷ்டம் ஒற்று இதுக்கும் தராமல் இருந்தால் நாங்கள் என்னோட உள்ள சீவிக்கிறது. அதில் நாம் நாலு பிறப்புக்கு இட்டுவோம். இது நம்மளை மாதத்தில் 50 குறைஞ்சது 50 இல்லாட்டா 100 150 தேங்காய் விடுங்க. கண்டக்க தேங்காய்னா விலை என்ன 70 100 அப்படி தேங்காய் விலைப்படுது. ஒற்று தென்னம்பிளே நம்மளே இல்லாதே அப்படியே வேர் கூட இல்லை அந்த காணிக்கு. இதுகளுக்கு எல்லாம் ரெண்டு தென்னம்பிளி எழுதுகள். அதில் இங்கே இவங்க கொடுத்த காணிக்கு ஆவளை சந்தைக்கு 50 பெனை 50 பெனை கூடுமலே குறையாது. பெனை வேர் கூட எல்லாம் வாங்கிப்படாங்க. எல்லாம் தான் வங்கர் இதுகளுக்கு இதுண்டு கொண்டு எல்லாரும் விட்டு கூட இல்லாமல் அப்போ இவ்வளவு நட்டத்தை நீங்கள் ஏற்படுத்திருக்கீங்க. கொடிய போராலே அழிஞ்சதோ வடக்குமானதும் கிழக்குமானம் தான். அதுலேயும் படமானம் தான் மோசமாக பாதிக்கப்படும். அதுலேயும் படமானத்தில் கடத்தொழுதலாளி தான் ஆக 100% பாதிக்கப்படும். இந்த கடல் விலை ஏற்றத்தை போட்டு கடலில் ரங்காமலங்களை பட்டினி போட்டு பட்டினி சாவில் உண்ட விட்டது. இவர்களுடைய முக்கியமான தேவைகளை வந்து அடிப்படை வசதிகள் தான். தங்களுடைய அந்த தொழிலுக்கு தேவையான அந்த அடிப்படை வசதிகள் கூட இன்னும் செய்தரப்படவில்லைன்னு சொல்லி மிகவும் மன ஆதங்கத்துடன் கூறியிருந்த இந்த ஐயாவுக்கு எங்களுடைய நிகழ்ச்சி சார்பாக நன்றிகளும். கூடிய விரைவில் வந்து இந்த கிராமமும் உங்களுடைய வாழ்வாதாரம் வந்து இன்னும் மேம்படணும்னு சொல்லி நாங்கள் இறைவனை பிரார்த்திக்கிறோம். நன்றிகள். எங்களுடைய நிலையை நாங்கள் மீளக்கூடிய வந்தா போல நாங்கள் இருக்க நிலையை வந்து வெளிநாட்டுக்கும் அரசாங்கத்துக்கும் வெளிநாட்டுக்கும் எங்களை தேடி வந்து நீங்கள் அதை அவையின் கவனத்தை கொண்டு வர வந்த உங்களுக்கும் மீளக்கூடிய வந்த மக்கள் சார்பாக எங்களை நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம். பாருங்கள், வருங்கால மைந்தர்கள் என்னை சூழ்ந்து விட்டார்கள். சரி, அதிலே ஒரு மைந்தர் வந்து தான் கதைக்க போறேன் என்று சொல்லி சொல்லிக் கொண்டிருந்தார். என்ன சொல்ல போறான்னு சொல்லி கேட்டு பார்க்கலாம். ஹலோ தம்பி, வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் என்ன? அபின். என்ன பேர் சொல்றீங்க? அபின். சரி, நல்ல வடிவான பேர். எங்க படிக்கிறீங்க? கொலமோனி முன்பள்ளியில படிக்கிறீங்களா? உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன சொல்லி காட்ட போறீங்க? சரி பாடுங்க பாப்போம். கலாவல் நிதா நிதா ஆடிவா, பாடுங்க. மழை வேலை மண்ணாச்சி குண்டுவா, பட்டு வட்ட நிலாவ மொழியோடு நாங்கள் இன்றைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சியின் இந்த போதிய நிறைவு செய்கின்றோம். மீண்டும் சந்திக்கலாம் நேர்களே. ஒளிப்பதிவாளர் மனுஷனுடன் என்று உங்கள் அன்பின் சர்மி.